புலதெனின் அன்றோ சுகமுளது அது அன்றி பின்புலதிடை மண்ணும் பிரிவுளது என உண்ணேல் முன்புலம் ஒரு நாள் வேம் முடிவுளது என உண்ணா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்றது பாடல். இதுல இருக்கக்கூடிய பாவகை வந்து கலிவிருத்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வரிக்கு வரி பொருள் பார்த்துடலாம். துன்புலதெனின் அன்றோ அப்படின்னா துன்பு அப்படின்னா துன்பம்னு பொருள். துன்பம் உள்ளதாயின் அன்றோ அப்படின்னு பொருள். சுகம் உள்ளது அப்படின்னா சுகம்னா இன்பம், இன்பம் உண்டாகும். துன்பம் உள்ளதாயின் அன்றோ சுகம் உண்டாகும். சுகம் மீன்ஸ் இன்பம் உண்டாகும் அப்படின்னு பொருள். அது அன்றி அப்படின்னா அவ்வாறு நினைப்பதன்றி அப்படின்னு பொருள். பின்புலது அப்படின்னா நாம் ஒருவரை ஒருவர் மீளவும் சந்திப்பது அப்படின்னு பொருள். பின்னர் உள்ளது அப்படின்னு இங்க சொல்றாங்க. இடை அப்படின்னா இடையில். அடுத்தது மண்ணும் பிரிவு உள்ளது அப்படின்னா மிக்கதான பிரிவு உள்ளது அப்படின்னு பொருள். என அப்படின்னா என்றுன்னு பொருள். உன்னேல் அப்படின்னா நினைத்து வருந்த வேண்டா அப்படின்றது பொருள். முன்பு அப்படின்னா உன்னோடு தோழமை கொள்வதற்கு முன்னர் அப்படின்றது பொருள். ஒரு நாள் வேம் உள்ளோம் அப்படின்னா நாங்கள் உடன் பிறந்தவர் நால்வராய் இருந்தோம். முடிவு உள்ளது என உண்ணா அப்படின்னா முடிவுள்ளது என்று கருத இயலாத அப்படின்றது பொருள். அன்புலை நாம் அப்படின்னா அன்பு கொண்ட நாம் அப்படின்னு பொருள். இனி அப்படின்னா இனிமேல். ஓர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்னா உடன் பிறந்தவர் ஐவர் ஆகிவிட்டோம் என்றான் ராமபிரான். இப்ப இங்க பொருளே முழுசா சொல்லலாம். ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவானே என்று குகன் வருந்தினான். அதை உணர்ந்த ராமன் கூறுகிறான், குகனே துன்பம் என்று ஒன்று இருந்தால்தானே இன்பம் என்பது புலப்படும். துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு. நமக்கிடையே இப்போது இப்பிரிவு நேர்கிறது என்று எண்ணாதே. இதுவரை நாங்கள் நால்வரே உடன் பிறந்தவர் என்றிருந்தோம். உறவு என்பது எங்கள் நால்வரோடு நின்றுவிடவில்லை. இப்போது உன்னையும் சேர்த்து நாம் ஐவர் ஆகின்றோம் அப்படின்னு இங்கே அயோத்தியா காண்டத்துல ரெண்டு பாட்டு கொடுத்திருக்கிறாங்க. அயோத்தியா காண்டம், குகப்படலம், அதுல ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது பாடல் மனப்பாடம், மீண்டும் ஒரு முறை சொல்றேன். துன்புலதெனின் அன்றோ சுகமுளது அது அன்றி பின்புலது இடை மண்ணும் பிரிவுளது என உண்ணேல் முன்புலம் ஒரு நாள்வே முடிவுளது என உண்ணா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். புரிஞ்சிச்சா மாணவர்களே? அடுத்த பாடல் ஆரண்ய காண்டம் ஜடாயு உயிர் நீத்த படலம். அதுல ஒரு பாடல் ஜடாயுவை பத்தி இங்கே சொல்லிடுறாங்க. ராவணன் சீதையை சிறை எடுத்த போது கழுகுவேந்தன் ஜடாயு தடுத்து சண்டையிட்டு காயப்படுகிறான். ராமனிடம் நடந்ததை கூறுகிறான், பின் இறந்து விடுகிறான். ராமன் தன் தந்தையின் நண்பனான அக்கழுகுவேந்தனையும் தன் தந்தையாகவே கருதி மகன் நிலையில் அவனுக்குரிய இறுதி சடங்குகளை செய்கிறான். இப்போ பாடல் இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தர்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீதரை இயற்றி தென் நீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். இங்கே பொருள் வரிக்கு வரி. இப்போ இந்தனம் எனைய அன்ன அப்படின்னா இந்தனம் அப்படின்னா விறகுன்னு அர்த்தம். கண்டவர்கள் எத்தகைய சிறப்பான விறகுகள் என்று வியக்குமாறு அதிசயப்படுறது மாதிரி எப்பேற்பட்ட சிறப்பான
விறகு இது அப்படின்னு பார்க்கறவங்க அதிசயப்படும்படியான அப்படின்றது பொருள். சரிங்களா? காரகில் ஈட்டத்தோடும் அப்படின்னா மனப்பொருள்களான கரிய அகில் கட்டைகளுடனே, அகில் கட்டை அப்படி சொல்லி சொல்றோம்ல, அந்த அகில் கட்டைகளுடனே சந்தனம் குவித்து அப்படின்னா சந்தன கட்டைகளையும் கொண்டு வந்து குவிச்சு வேண்டும் தர்பையும் திருத்தி அப்படின்னா வேண்டிய தர்பை பொருட்களையும் திருத்தி அமைத்து அப்படின்னு அர்த்தம். அடுத்து பூவும் சிந்தினன் அப்படின்னா பூக்களையும் கொண்டு வந்து தூவி அப்படின்னு பொருள். மணலின் வேதி தீதர இயற்றி அப்படின்னா மணலினால் சடங்கு நிகழ்த்துவதற்குரிய மேடையை குற்றமர அமைத்து அப்படின்னா தீதுனா குற்றம், அப்ப தீதர அப்படின்னா குற்றமர அமைத்து அப்படின்னு பொருள். தென் நீர் தந்தனன் அப்படின்னா தெளிந்த நீரையும் கொண்டு வந்து வைத்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். தாதை தன்னை அப்படின்னா தன் தாதை அப்படின்னா அப்பான்னு அர்த்தம், தன் தந்தையான ஜடாயுவின் உடலை. அடுத்த வரி தடக்கையான் எடுத்து சார்வான் அப்படின்னா தன் நீண்ட கைகளால் தூக்கி கொண்டு சென்று அடுக்கப்பட்ட விறகுகள் மீது இட்டான் அப்படின்றது பொருள். இப்போ முழுசா நம்ம ஒரு முறை சொல்லிடலாம். எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை என்று கண்டவர் வியக்கும்படியான கரிய அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் ராமன் கொண்டு வந்து வைத்தான். அடுத்தது தேவையான அளவு தர்பை பொருட்களையும் ஒழுங்குபட அடுக்கினான். பூக்களையும் கொண்டு வந்து தூவினான். மணலினால் மேடையை திருத்தமாக அமைத்தான். நன்னீரையும் எடுத்து வந்தான். இறுதி சடங்கு செய்யக்கூடிய மேடைக்கு தன் தந்தையாகிய ஜடாயுவை பெரிய கைகளில் தூக்கி கொண்டு வந்தான். அடுத்தது ஆரண்ய காண்டம் சவரி பிறப்பு நீங்கு படலம். சவரி அந்த அம்மாவை பத்தியும் இப்ப இங்க பார்க்க போறோம். ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் சவரி. சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் இவள். அவ்வகையில் காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குபவள் சவரி. ராமன் அன்பலாகிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினான். இங்க பாடல் பார்க்க போறோம். அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவு இல் காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான். முன் இவர்க்கு இது என்று என்னல் ஆவது ஓர் மூலம் இல்லான். இப்போ வரிக்கு வரி லாஸ்ட் லைன்ல இருந்து பாக்குறோம். முன் இவர்க்கு இது என்று என்னல் ஆவது ஓர் மூலம் இல்லான். முன் இவர்க்கு அப்படின்னா இவனுக்கு முன்பு அப்படின்னு பொருளு. இது என்று அப்படின்னா இருந்த மூலப்பொருள் இதுதான் என்று அப்படின்றது பொருள். என்னல் ஆவது ஓர் அப்படின்னா ஆராய்ந்து ஒன்றை கூற இயலாதவாறு அப்படின்றது பொருளு. மூலம் இல்லான் அப்படின்னா தொடக்கமும் முடிவும் இல்லாதவனாகிய ராமன் அப்படின்றது பொருள். அன்னதாம் இருக்கை நன்னி அப்படின்னா சொர்க்கத்தினை ஒத்த மதங்க ஆசிரமத்தை அடைந்து அப்படின்னு பொருள். ஆண்டு நின்று அளவில் காலம் அப்படின்னா அந்த ஆசிரமத்திலே அளவற்ற காலம் இருந்து கொண்டு அப்படின்றது பொருள். தன்னையே நினைந்து நோர்க்கும் அப்படின்னா பரம்பொருளான தன்னையே எண்ணிக்கொண்டு தவம் செய்கின்ற அப்படின்றது பொருளு. சவரியை தலைப்பட்டு சவரி என்பவளை அணுகி அப்படின்றது பொருள். அந்நாளுக்கு இன்னுரை அருளி அன்னவளிடம் இனிய சொற்களை கூறி அப்படின்றது பொருள். தீதின்றி இருந்தனை போலும் என்றான். எந்த துன்பமும் இன்றி இருந்தாய் அன்று என்று பரிவுடன் கேட்டான்.
இவனுக்கு முன்னே இப்படி ஒருவர் இருந்தார் என்று பிறிதொருவரை காட்ட இயலாத நிலையிலுள்ள முதற் பொருளாகிய ராமன். இவருக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை என்ன செய்ய முடியாது, எடுத்துக்காட்டு காட்ட முடியாத பரம்பொருளாகிய முதற் பொருளாகிய ராமன் சவரியிடம் இனிதாக பேசினான். தன்னையே நினைத்து தவமிருந்த சவரியிடம், இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாய் அல்லவா என்று பரிவுடன் கேட்டான்.